தமிழ் வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் .com வழங்கும் அழகு குறிப்புகள். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், மஞ்சள் பற்களை எப்படி பளிர் பற்களாக மாற்றுவது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், குறிப்பாக நம் சிரிப்பில் தெரியும். கள்ளங்கபடமில்லாமல் சிரித்தால் யாருக்குத்தான் உங்களை பிடிக்காது. அழகான பல்வரிசை மட்டும் இருந்தால் போதாது, அதை ஒழுங்காக பராமரித்தால்தான் அழகும் ஆரோக்கியமும் நிலைத்து நிற்கும். இல்லையெனில் மஞ்சள் கரையோடு துர்நாற்றம் ஏற்பட்டால் யாரும் நம் அருகில் வர யோசிப்பார்கள். ஆகவே எப்படி பற்களில் உள்ள மஞ்சள் கரையை போக்குவது என யோசியுங்கள். சிட்ரஸ் பானங்கள். காஃபி, தேநீர் அதிகம் குடிப்பதை நிறுத்துங்கள். கோலா போன்ற கார்பனேட் பானங்களும் பற்களில் கரையை ஏற்படுத்தும். அதிகமாக அமிலத்தன்மை உள்ள பானங்கள் பற்களில் எனாமலை போகச் செய்யும், கரைகளையும் கொடுத்துவிடும். ஆகவே கூடுமானவரை இவற்றை அதிகம் பற்களில் படாமல் பார்த்து கொண்டால் பற்களில் கரை படாது. தமிழ் வாய்ஸ் .com. வெளிர் நிறமுள்ள இனிப்பு வகைகள். கேரமல் இனிப்பு வகைகள், சாக்லேட், ஆரஞ்சு, பச்சை மஞ்சள் போன்ற வெளிர் நிறமுள்ள கேண்டி வகைகள் ஆகியவை வேகமாக பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யும். இதனால் வேகமாக கிருமிகள் மற்றும் மிட்டாய்களின் நிறங்கள் பற்களில் தாக்கி கரையை உண்டாக்கும். இவை பற்களின் அழகை பாதிப்பது போல அமையும். அடர் பிரவுன் உள்ள சாக்லேட்டுகள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும், ஆகவே அவைகளை உண்ணலாம். கார உணவுகள் சாப்பிடுவதால் எச்சில் அதிகமாக சுருக்கப்படும், இவை கிருமிகளை பற்களிடமிருந்து வெளியேற்றிவிடும். தினமும் இருவேளை பல் விளக்குதல். தெரியாதது இல்லை, தினமும் இரண்டு வேளை பல் துலக்க வேண்டும் என்று எத்தனையோ மருத்துவர்கள் கூற கேட்டிருப்பீர்கள். நாம் சாப்பிடும் எத்தனையோ உணவுகள் பற்களில் தங்கி இருக்கும். அவற்றை அவ்வப்போது நீக்காவிட்டால் மெல்ல மெல்ல கரைகளை ஏற்படுத்தும், பின்னர் நிரந்தரமாக விடாப்படியான கரைகளை உண்டாக்கும். ஆகவே பற்களை இரண்டு வேளைகள் விளக்குவது பற்சிதவை மட்டுமல்ல, கரைகள் உண்டாவதையும் தடுக்கும். தமிழ் வாய்ஸ் .com. சோடா உப்பு. மஞ்சள் கரையை எப்படிதான் போக்குவது என கேட்டால் மிக எளிய வழி சோடா உப்பு. பல் விளக்கும் போது பேஸ்டை ப்ரஷில் போட்டவுடன் அதன் மேல் ஒரு சிட்டிகை சோடா உப்பை பேஸ்டின் மீது தூவி பல் விளக்குங்கள். இதனை தினமும் செய்யக்கூடாது, ஏனெனில் இது பற்சிதவை உண்டாக்கிவிடும். ஆகவே வாரம் ஒரு நாள் மட்டும் உபயோகிங்கள், தினமும் வேண்டாம். நாளடைவில் பற்கள் வெண்மையாகிவிடும். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், மஞ்சள் பற்களை எப்படி பளிர் பற்களாக மாற்றுவது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் .com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.